விரைவு செய்திகள். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 26ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருந்த தேநீர் விருந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று மாலையில் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறும். மாநில ஆளுநர் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 26ஆம் தேதி நடைபெறவிருந்த தேநீர் விருந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்றும் தேநீர் விருந்து ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழா முக்கிய துறைமுகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதி துறைமுகத்தில் துறைமுக தலைவர் ஹரானந்த் தலைமையில் நேதாஜிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தினார். இதேபோன்று நாட்டின் பல்வேறு துறைமுகங்களிலும் நேதாஜியின் 125வது பிறந்தநாள் சிறப்பு கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தும் சிறப்பு கருத்தரங்கு மெய்நிகர் முறையில் தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் இன்று நடத்தப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளித்தல், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தை பராமரித்தல் ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. ஆணைய தலைவர் ரேகா சர்மா, ஹரியானா முன்னாள் அமைச்சர் ஓ பி தன்கர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சரிநிகர் சமானமாய் முன்னேற வேண்டும் என்று கருத்தரங்கில் பேசியவர்கள் வலியுறுத்தினர். காற்றாலை தகடுகளிலேயே மிகவும் நீளமான 81.50 மீட்டர் நீளமுள்ள தகடுகளை கையாண்டு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் சாதனை படைத்துள்ளது. ஒவ்வொன்றும் 25 டன் எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட தகடுகளை கப்பலின் ஹைட்ராலிக் மின் தூக்கிகளை பயன்படுத்தி கப்பலில் ஏற்றப்பட்டது. சரக்கு கப்பலின் பாதுகாப்பும் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டு இந்த காற்றாலை தகடுகள் கப்பலில் ஏற்றப்பட்டன. கடந்த நிதியாண்டில் இந்த துறைமுகம் 2,898 காற்றாலை தகடுகளையும் 1,848 காற்றாலை கோபுரங்களையும் கையாண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே அதிகாலை நேரத்தில் தோட்டத்தில் சோளத்தட்டு அறுவடையை கவனிக்கச் சென்ற விவசாயிகளை சிறுத்தை தாக்கியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். அவிநாசி அருகே உள்ள பாப்பாங்குளம் என்ற கிராமத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. படுகாயமடைந்த விவசாயிகள் 2 பேரும் கூக்குரல் எழுப்பியதால் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடோடி வந்து அவர்களை மீட்டனர். அதற்குள் சிறுத்தை புதருக்குள் மறைந்துவிட்டது. தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை தேடி வருகின்றனர்.